பாஜகவின் மூத்த ரவுடிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். லக்னோ சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு அதைத்தான் சொல்லுது. பாபர் மசூதி 450 ஆண்டு காலம் இறைவன் ஆலயமாக இருந்து பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்டு தொழுகை நடத்தப்பட்ட இடத்த அநியாயமாக அத்துமீறி லட்சக்கணக்கான ஆட்களை திரட்டி கொண்டு வந்து இடித்து தரைமட்டமாக்கின அந்த வழக்கில் அதில் குற்றஞ்சாட்டப்பட்டவங்களுக்காக வேண்டி ஏற்கனவே லிபரான் கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் ஆணையமும் இவர்களை எல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அறிக்கையை கொடுத்துருந்துச்சு. இதில் ஒட்டுமொத்தமாக அதில் யாரெல்லாம் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தாங்களோ எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டு இப்போ நீதிமன்றம் தீர்ப்பிழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை சிபிஐ வந்து சரியான முறையில் நிரூபிக்கலை, ஆதாரங்களோட சான்றுகளோட நிரூபிக்கலை. அது மட்டும் இல்லாமல் அதையாவது நீங்கள் அப்படியான்னு சொல்லி கேட்கலாம், ஆனால் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதை விட முக்கியமாக அவங்க வந்து இந்த நிகழ்வு திட்டமிட்டு நடந்த நிகழ்வு அல்ல, இது எதேச்சையாக எழுச்சியாக நடைபெற்ற பாபர் மசூதி இடிப்புங்கிறது ஒரு எழுச்சியால் நடந்தது, யாரும் இதுக்கு திட்டமிட்டெல்லாம் இந்த காரியங்கள் நடக்கலை. அதை விட முக்கியமாக இதை சமூக விரோதிகள் தான் இடித்தாங்க, அந்த சமூக விரோதிகளை தடுக்கிற வேலைகளை தான் அத்வானி, உமா பாரதி, முரளி மனோகர் ஜோஷி, அசோக் சிங்கால், கிரிராஜ் கிஷோர், இந்த மாதிரியான வினய் கத்தியார், இந்த மாதிரியான இந்துத்துவ தலைவர்கள் எல்லாருமே அந்த பாபர் மசூதியை இடிக்க வந்தவங்களை தடுக்கிற வேலையை தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் இதை எந்த பழமொழியை கொண்டு இதை சொல்கிறதுனே விளங்க மாட்டேங்குது. இல்லை, ஒட்டுமொத்த உலகமும் தெரிஞ்ச ஒரு விஷயம், எல்லா ஆதாரங்களும் சான்றுகளும் எல்லா உலகம் முழுக்க தெரியப்படுத்தப்பட்டது, தொலைக்காட்சி மீடியாக்களுக்கு முன்னிலையில் வைக்கப்பட்டுச்சு. அது அந்த வீடியோ ஆடியோ எல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத நிரூபிக்கலையாம், புகைப்பட ஆதாரங்களை வந்து ஒரு சான்றுகளாக ஏற்றுக்கொள்ள முடியாதான், எத்தனை ஆதாரம், ஒன்றா இரண்டா, இது ஒன்றா ரெண்டா, நூற்றுக்கணக்கான சான்றுகள், அதை பார்த்தவர்கள் நேரில் பார்த்த சாட்சி, இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, எத்தனை நிருபர்கள் இருக்கிறாங்க, ஏன் எத்தனை மத்திய அமைச்சரவையில் இருந்தவங்க எத்தனை பேர் இது சம்மந்தமாக புத்தகங்கள் எழுதி இருக்கிறாங்க, இதில் யார் யாருக்கு பங்கு, இதை தடுக்க நினைச்சா தடுத்துருக்கலாம், ஆனால் இவங்கெல்லாம் தடுக்க நினைக்கல, தூண்டி விட்டாங்க, இடிப்பதற்கு தான் வந்தாங்க. சரி, இவங்க எல்லாரும் திரண்டு வந்தாங்களே, ஏன் வந்தாங்க, அங்கே வந்து என்ன செய்ய வந்தாங்க, அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டணும்னு வந்தாங்க, ராமர் கோயில் எப்படி கட்டுவாங்க, இடித்தா தானே கட்டுவாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யோசித்தா கூட அவர்கள் இடிப்பதற்கு தான் வந்தார்கள் என்பதை சாதாரணமாக, எந்த ஆதாரம் தேவையில்லை, எந்த சான்றுகள் தேவையில்லை, ஒட்டுமொத்தமாக இந்த கருத்தை கிரகிக்கக்கூடிய 2019 பிறந்த ஒருத்தன், 2010களில் சிறுவனாக இருக்கிற ஒருத்தன் இந்த தகவலை சொன்னால் கூட ரொம்ப இயல்பாக இதற்கான ஒரு நீதியான தீர்ப்பை வழங்க முடியும். ஆனால் எதையும் கருத்தில் கொள்ளாமல் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இது குறித்து யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் உண்மையில் சொல்லப்போனால் அதிர்ச்சியும் கிடையாது, ஏன்னா எதிர்பார்த்த தீர்ப்பு தானே. பாபர் மசூதி விவகாரத்தில் இப்போ நீங்கள் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு ஒன்றும் எதிர்பாராமல் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ரொம்ப பரபரப்பில், அப்படியாகவெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு கிடையாது. அப்படி மீடியாக்கள் வேண்டுமானால் அப்படி ஒரு ஃபிலிம் காட்டலாமே தவிர, உண்மையில் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு, இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்து கவனித்து கொண்டு வருகிற யாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இல்லவே இல்லை. கண்டிப்பாக இதிலே நியாயம் கிடைக்க போவது இல்லை என்பது 100% அனைவரும் அறிந்த ஒரு உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஏன்னா துவக்க முதல் பாருங்க, ஆரம்பத்திலிருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இதில் வழங்கப்பட்ட எந்த தீர்ப்பிலையாவது இதில் நீதியும் நேர்மையும் சட்டமும் ஆவணங்களும் அதில் வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதா, எல்லா நம்பிக்கையுமாங்க ஒரு அராஜகமாக ஆனால் பேர்வழிகளுக்கு கட்டுப்படுவாங்க, ஒரு பெரிய கூட்டத்தினுடைய அந்த அதிகார வர்க்கத்துக்கு இப்படித்தானே தீர்ப்பு ஆரம்பத்திலிருந்து அமைஞ்சது. ஸ்டார்டிங்கில் எடுத்துங்களேன் பிரச்சனை, 1949 முதன் முதலாக லோக்கலில் இருக்கிற அந்த அயோத்தியில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற நகர நிர்வாகத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில், பாபர் மசூதிக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல ராமர் கோயில் கட்டுறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அது வந்து மேஜிஸ்ட்ரேட் இடத்துல அறிக்கைக்காக வேண்டி அனுப்பப்படுகிறது. அடுத்து சில நாட்களில் மேஜிஸ்ட்ரேட்டு அறிக்கை தர்றாரு, பக்கத்தில் உள்ள இடம் குத்தகை நிலமாக தான் இருக்குது, அதனால் அங்கே கோயில் கட்டிக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை தர்றாரு. அறிக்கை தந்து சில நாட்களுக்குள்ளாக நவம்பர் மாதம் 1949 நவம்பரில் என்ன பண்ணுறாங்க, பள்ளிவாசலுக்கு முன்னாடியே ஒரு பெரிய யாகம் வளர்க்குறாங்க. அந்த யாகத்துக்காக வேண்டி வெளியூரில் இருந்தெல்லாம் பெரிய ஆட்களை கொண்டு வந்து கூட்டி கொண்டு வந்து நிறைச்சி வைக்கிறாங்க. ஒரே பரபரப்பாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் நூற்றுக்கணக்கான ஆட்கள் அந்த யாகத்தில் நாங்கள் கலந்துக்க வர்றோம்னு சொல்லிவிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் அரசு என்ன செஞ்சுருக்கணும், எப்போ உனக்கு என்ன வேறு இடமா இல்லை, யாகம் பண்ணுறது, நீ உன் வணங்கு, உன் கடவுளுக்கு கோரிக்கை, நீ என்ன வேணாலும் செய்யுது, உன் நம்பிக்கை, அதையெல்லாம் தடுக்க முடியாது,
அவரவர் நம்பிக்கை அவரவர் கடைபிடிப்பதற்கு இந்த நாட்டில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அடுத்தவங்களுக்கு இடையூறு இருக்கிற மாதிரி அடுத்த இடத்துல வந்து உட்காந்துட்டு பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த நிமிஷமே அவங்க அதை தடவி வச்சிருக்கணுமா இல்லையா என்ன செஞ்சாங்க அப்பத்தில் ஆரம்பிச்சு. அப்போ கொண்டு என்ன மாநில நிர்வாகம் என்ன பண்ணுச்சு, மாநில அரசு உடனே அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு படை போடுகிறோம்னு போட்டுச்சு. வரக்கூடிய பக்தர்களை இடத்த காலி பண்ணி உன் வீட்டில் போய் பாரு உன் கோவிலில் போய் பாருன்னு அடித்து விரட்டுறதை விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்து உட்கார்றவங்களை யாகம்ன்ற பேரில் பள்ளிக்கு வரக்கூடிய மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய அந்த ஆட்களை அதை அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதப்படையை கொண்டு வந்து பாதுகாப்புக்கு நிறுத்தினாங்க. அதில் ஆரம்பித்தாங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதே நவம்பர் 49 டிசம்பரில் 22 நைட்டு அத்திமீறி சுவரேறி குதிச்சு கேட்டை உடச்சி உள்ளுக்குள்ளே போய் ராமர் சிலையும் சீத்தை சிலையும் கொண்டு போய் உள்ளே வச்சுவிட்டு ராமர் தான் பிறந்த இடத்துல தோன்றிவிட்டார் அப்படின்னு ஒரு கதையை கட்டிவிட்டு ஊரெல்லாம் ஒரே பெரிய கூட்டத்தையும் பரபரப்பையும் உண்டாக்குனாங்க. உண்டாக்க உடனே அங்கே நிர்வாகம் என்ன செஞ்சுருக்கணும், காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும், உடனே உள்ள வந்து பள்ளிவாசலுக்குள்ளே அத்திமீறி நுழைஞ்ச வேண்டாம், எல்லாரும் யார் யாருன்னு ஆள் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டாங்க, போனதையவன் வந்தவன் எத்தனை பேர் இருந்தாங்க எல்லாம் தெரியுது, ஆள்களை பூரா பிடிச்சி கைது பண்ணி தேவையில்லாமல் 450 ஒரு பள்ளிவாசல் நடந்துகிட்டு இருக்கு, அதில் நீ எப்படி நீ அத்துமீறி உள்ள நுழையலாம் நைட் நேரத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை முட்டி முட்டி தட்டுற வேலையை பண்ணுறதை விட்டுட்டு அப்போ என்ன பண்ணாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது அந்த சிலையை அகற்றுவதற்கு எந்த வேலையும் செய்யலை. சரி அதோட போச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, மறுநாள் காலையில் தொழுகைக்காக வேண்டி போகிறோம்னு வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வேண்டி மக்கள் முஸ்லீம்கள் போகிறாங்க, இல்லை இல்லை இங்கே பிரச்சனையாக இருக்குது உள்ளுக்குள்ளே சிலையெல்லாம் இருக்குது அதனால் இப்போ நீங்கள் வந்து தொழுகை நடத்தீங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாக போயிடும், அதனால் இப்போ நீங்கள் தொழுகைக்கு வராதிங்க நாங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறோம்னு அதை க்ளோஸ் பண்ணி சீல் வைக்கிறோங்கிற பேரில் அதை கையகப்படுத்தினாங்க. இது இப்போ சட்டமா, இது இப்படித்தான் செய்யணும்னு இந்த நில உரிமைகள் சம்மந்தமாக ஒரு இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்ற வழக்கு வந்துச்சுன்னா ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணினா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்குதா? வேறு எந்த வழக்குலையாவது நீதிமன்றம் இப்படி தீர்ப்பளிச்சிருக்கா, காவல்துறை இப்படி தீர்ப்பளிச்சிருக்குதா? நீ எப்படா அத்துமீறி போனா நகல்றா, இத்தனை வருஷமாக ஏன் பயன்பாட்டில் இருக்கிறானோ அவனுக்கு தான் அது சொந்தம், ஸ்டேட்டஸ் கோ தானே ஃபஸ்ட்டு, முதல் நிலை என்ன, இது வரைக்கும் என்ன, அது நீடிக்கட்டும், தீர்ப்பு வந்த பிறகு புதுசாக போகிறவங்க கைக்கு போகட்டும், இப்போ யார் கையில் இருக்குதோ அவங்க கையில் தான் இருக்கணுங்கிறது தானே வளமையான சட்டம், அதானே சிவில் சட்டம், அதானே நில உரிமையை சார்ந்த சட்டம், அதானே கடைபிடிக்கப்படுது, அதை செஞ்சாங்களா? இவங்க நீ வராத, யார் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அந்த முஸ்லீம்களை வராதன்னாங்க, வராதன்னு சொல்லிவிட்டு அதை இழுத்து மூடுனாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே போகிறது கலெக்டர் ஆர்டர் போட்டார், தடை விதிக்கப்பட்டுச்சு, உள்ளுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அப்படியே நீண்ட நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு 1986 சில நாட்கள் அப்படி இப்படிமா போகுது, சில பிரச்சனைகள்லாம் நடக்குது. 86 திடீர்னு உள்ளுக்குள்ளே ராமரும் சீத்தையும் ஜெயிலில் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய வடிவத்தை ஒன்று செஞ்சு அதை வந்து ஊரெல்லாம் யாத்திரைங்கிற பேரில் கொண்டு போய் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு பூஜை நடக்கலை, அதெல்லாம் நடக்காமல் இருந்துச்சுன்னா அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படின்னு இந்துத்துவ சாமியார்கள் சில பேர் கிளம்ப, அது ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு வரும்பொழுது 1984 இந்த வேலையை பார்க்குறாங்க. 86 கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அப்படியே அவங்கள விடுதலை பண்ணிடுவோம், எல்லாருமே நீங்கள் யாகம் பண்ணுறதுக்காக வேண்டி பள்ளிவாசலை திறந்து விடுறோம்னு பள்ளிவாசலுக்குள்ளே கோவில் பூஜை செய்கிறதுக்கு சிலை பூஜை செய்கிறதுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு திறந்து விட்டுச்சு. இது சட்டப்படியா, இது நியாயத்தின்படியா, இது தர்மப்படியா, இது ஆதாரங்களின்படியா, இது ஆவணங்களின் ஆவணங்களின்படியா, எந்த அடிப்படையில், ஒன்றும் கிடையாது. அதுக்கு பிறகு அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. 1989 யூபி ஹைகோர்ட் என்ன பண்ணுது, ஸ்டேட்டஸ் கோ. என்ன ஸ்டேட்டஸ் கோவா, ஆரம்பத்தில் 450 ஒருத்தன் கையில் இருக்குது ஆவணங்கள் இருக்குது, அது ஸ்டேட்டஸ் கோ இல்லையா? இடையில ஒருத்தன் வருவானா, சிலையை தூக்கி வைப்பானா, எனக்கு தான் மானா, நான் பூஜை பண்ண போறோம்மானா, வணக்க வழிபாடுகள் நடக்குமா, நடந்துகிட்டே இருக்குமா, இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் கோ எதியா ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லியிருக்கணும். இத்தனை வருஷமா, இத்தனை ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒன்றை ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லி தீர்ப்பளிக்கணுமா? அல்லது இப்போ வந்து தற்காலிகமாக ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணி உள்ள ஜெயிலில் உள்ள தூக்கி வைத்து கொண்டு பிரச்சனை பண்ணுற ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லணுமா? அப்போ நீங்கள் யாருக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிங்க, நியாயமாக பார்த்தீங்களா, சட்டம் பார்த்தீங்களா, அல்லது ஒரு குறிப்பிட்ட சாராருன்னு பார்த்தீங்களா, உங்களுடைய மத நம்பிக்கைன்னு பார்த்தீங்களா? நம்பிக்கை கூட சொல்ல முடியாது, அங்கே நம்பிக்கையின்படியும் கிடையாது, அங்கே நம்பிக்கை அப்படி கிடையாது, அதுவும் பொய்யாக கற்பனையாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது தானே தவிர அந்த நம்பிக்கையும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோங்கிற பேரில் அங்கே அப்படி எல்லா வேலைகளும் எல்லா கோவில் வழிபாட்டு தலமாக மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படி வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. 90 வருது, 90 அங்கே ராமருக்கு கோயில் கட்டணுங்கிற பேரில் ரத யாத்திரை ஒன்று ஆரம்பித்து அத்வானி தலைமையில் அப்படியே ஊரெல்லாம் போய் ரத்த யாத்திரையை உண்டாக்குறாரு. கலவரங்கள் நடக்குது, பெரிய பிரச்சனைகள் உண்டாகுது. அந்த தொடர்ச்சியில் கடைசியில் 92 லட்சக்கணக்கான ரவுடிகளை கரசேவகர்கள் அப்படிங்கிற பேரில் திரட்டி கொண்டு அந்த சொல்லை யோசித்தாலே ஒவ்வொரு வார்த்தையும் ஆதாரம் தருது. இவங்கெல்லாம் திட்டம் போட்டு இடித்தாங்கிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் சான்று. கர சேவகர்கள் அப்படிங்கிற பேரை கரத்தால் சேவை செய்ய வந்திருக்கோம், கரத்தால் செஞ்ச சேவை என்னன்ற கேள்விக்கு பதில் என்ன,
கரத்தால் செய்த சேவை என்னப்பா? நீ மானசீகமாக கடவுளை வணங்குற சேவை பற்றி பேசலை, இடித்து தரமட்டமாக்குறது தான் அதில் சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் அப்படி தான் புரிய வச்சாங்க. கர சேவைங்கிற பேரில் எல்லாத்தையும் உள்ளே இறக்கி விட்டு அதை விட முக்கியமாக அதுக்கு முத நாளே ஒத்திகை பார்த்தாங்க. ஒத்திகை பார்த்ததற்குரிய சான்றுகள் ஆதாரங்கள் இருக்கிறது. அதை ரகசியமாக சென்று படம் பிடித்த புகைப்பட கலைஞர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் சாட்சியாக போய் நிற்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் உயிரோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து ரகசியமாக காவிகளைப் போலவே துண்டணிந்து காவிகளைப் போலவே ஆடை உணித்து ரகசிய கேமராக்களை எடுத்துக்கொண்டு போய் ரகசியமாக பதிவு செய்து விட்டு வந்து அங்கே என்னென்ன நடந்துச்சு, யார் யார் என்ன பேசினா, எப்படியெல்லாம் தூண்டிவிட்டாங்க, எல்லா விவரத்தையும் சாட்சிகளாக சொல்லக்கூடிய உயிரோடு இருக்கிற சான்றுகளும் சாட்சிகளும் இன்னைக்கு இருக்கிறாங்க. நீங்க என்ன புகைப்படங்கள் ஆதாரமா இருக்க முடியாது, உண்மை தன்மையை நிரூபிக்கல, வேற எதை கொண்டு நிரூபிக்கணுங்கிறிய, வேற ஒன் நிரூபிக்கிறேன், வேற என்ன வேணும்? இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன வேணும்? என்ன என்ன விளங்குது? என்ன இருந்தாலும் நீங்க இதைத்தான் சொல்ல போறீங்க. இது வரைக்கும் எப்படி சொல்லிக்கிட்டே வந்தீங்களோ, சட்டவிரோதமா, எந்த நியாயமும் இல்லாம, எந்த ஆதாரமும் இல்லாம, எந்த சான்றுகளையும் கவனிக்காம, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவின் மீது காரித்து போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறுகிய கூட்டத்தினுடைய அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி எப்படி சட்டமும் நீதிமன்றமும் நிர்வாகமும் காவல்துறையும் கலெக்டரும் எல்லாரும் பயன்பட்டு வந்தாங்களோ அந்த தொடர்ச்சி தான். அதே மாதிரி இடிச்சாங்க. இடிச்சு தரமட்டமாக்கின உடனே அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் லிபரான் கமிஷன் அமைக்கப்பட்டது. லிபரான் கமிஷன் 17-18 வருஷமா ஆய்வு செஞ்சு அதை அறிக்கையை தாக்கல் பண்ணிச்சு. அறிக்கையில் என்னென்னலாம் குற்றவாளியும் சொல்லிவிட்டு அந்த அறிக்கையில் அவங்க தெளிவாக ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. என்ன செஞ்சீங்க, அதை வாங்கினவங்க என்ன பண்ணுனாங்க? ஒன்றும் பண்ண கிடையாது, அப்படியே நாட்கள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே இடிக்கப்பட்ட இடத்துல காலியாக இருக்க இடத்துல நாங்கள் வந்து கோயில் கட்டணும்னு சொல்லிவிட்டு தற்காலிக கோவில் டெம்பரவரியாக அங்கிட்ட கோவில் இருந்த இடத்துல கோவில் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு அங்கே கோவில் உண்டாக்கப்பட்டு கோவில் வழிபாடுகள் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நீண்ட நாட்களாக இப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுவாது உண்டா, அது சரி. அதுக்கு பிறகு நீங்கள் இடிக்கப்பட்டதுக்கு பிறகு கூட அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, இடிக்கப்பட்ட பிறகு நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றி நாங்கள் அதை கையகப்படுத்துகிறோம், அரசு கையகப்படுத்துகிறோம், அங்கே யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னாங்க. சரி, அதாவது நீடிக்கும்னு பார்த்தா அடுத்த சில நாட்கள் மாதங்களுக்குள்ளாக அடுத்த தீர்ப்பு வருகிறது. எப்படி கோயில் கட்டிக்கிறவங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம்னு அங்கே ஒரு தற்காலிக கோயில் ஒன்று கட்டப்பட்டு அங்கே வழிபாடுகள்லாம் நடத்தப்பட்டுச்சு. இதில் என்ன சட்டம், என்ன நியாயம்? 2010 ஒட்டுமொத்தமாக தீர்ப்புங்கிற பேரில் 3 பேர் ஆளுக்கு 3 பங்கு வச்சுக்க, இடித்தவனுக்கு 2 பங்கு, இழந்தவனுக்கு 1 பங்குன்னு சொல்லிவிட்டு எந்த நியாயங்களையும் கவனத்தில் கொள்ளாமல் மக்களுடைய உணர்வுகளை ஆதாரங்களை சான்றுகளை எதையும் கவனத்தில் கொள்ளாமல் தீர்ப்பு சொன்னாங்க. சரி, அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் போய் எந்த கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி போட்டுக்கிட்டு மேலே போய் கோரிக்கை வச்சு நீங்கள் விசாரிங்கன்னு பார்த்தா உள்ளதும் போச்சுடா நல்ல கொண்டாங்கிற பேரில் இருக்கிறதையும் பிடிங்கி விட்டுக்கிட்டு உனக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த மத்திய அரசு நீ ஒரு ட்ரஸ்ட் அமைச்சிக்க, அங்கே கோயில் கட்டிக்க, முஸ்லீம் அவன் ஆனா பாப்பா பொழைச்சி போகிறாங்கிட்டா ஒரு இடத்துல 1-5 ஏக்கர் இடத்த கொடுத்துரு, ஒரு இடம் நிலம் ஒரு இடம் வேணும் என்பதா கோரிக்கை? அதுவா இந்த வழக்கு இத்தனை ஆண்டு காலம் நடைபெற்றதனுடைய பின்னணி? 5 ஏக்கர் நிலம் என்ன, 5000 ஏக்கர் நிலத்தை முஸ்லீம்கள் கொடுப்பாங்க, அப்படி கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் எத்தனையோ சான்றுகள் ஆதாரங்கள் இருக்குது, ஆனால் நீ கொஞ்சம் கூட அதை பற்றியெல்லாம், அது கூட எப்படியா அந்த கோவிலை வந்து அரசாங்கம் கட்டணுமா, மேற்பார் அரசாங்கம் ஒரு ட்ரஸ்ட் அமைக்கணுமா, அது அந்த வேலையை செய்யணுமா? ஆனால் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பள்ளி அதை பற்றி ஒரு பேச்சும் கிடையாது. ஒரு இடத்த கொடுத்துரு, பிச்சை போட்டு போய்கிட்டே உங்கள்ட்ட பிச்சையாக கடிச்சு அல்லது எங்களுக்கு சொந்தமான உரிமையை கேட்டோமா? அப்போ இந்த மாதிரி துவக்கத்தில் இருந்து இதுதான் நிலவரம். ரேபர்களுக்கு கோர்ட்டு கிடையாதுன்னு சொல்லிச்சு, அவங்கள குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லிச்சு, இப்போ நீங்கள் அதை தான் உறுதிப்படுத்தியிருக்கிறீங்க. அதனால் இது ஒன்றும் புதிதாக ஆச்சரியப்படத்தகுந்த தீர்ப்பு அல்ல. இது இப்படித்தான் வரப்போகிறது, இப்படித்தான் வழங்குவார்கள். இதை விட மோசமான தீர்ப்பை இந்த வழக்கில் வழங்கியவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை மட்டும் தண்டித்து விட போவதில்லை என்று எதிர்பார்த்ததைத்தான் இவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அதையினால இது குறித்து கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒரு அம்சமும் இல்லை. ஆனால் என்ன, இப்படி ஒரு நியாயமற்ற ஒரு தேசமாக, இப்படி கடுகளவிற்கு கூட நியாயத்தையும் சட்டத்தையும் மதிக்காதவர்கள் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் காப்பாளர்களாக, தலைவர்களாக, வழிநடத்துகிறவர்களாக மாறிப்போயிருக்கிறார்களே என்பதுதான் சாதாரண இந்திய குடிமகனின் உள்ளத்தில் எழுந்திருக்கிற ஒரு பெரும் அச்சம். இப்படிப்பட்ட அயோக்கியர்களின் கரத்திலான நம்முடைய தேசத்தை ஒப்படைத்திருக்கிறோம், எங்களுக்கான நீதியை வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கிற இடத்திலே இவர்களை கொண்டு போய் அமர்த்தி வைத்திருக்கிறோமே என்கிற கேள்வியும் என்கிற ஆதங்கமும் தான் நம்முடைய உள்ளத்திலே எழுகிறதே தவிர, மற்றபடி இந்த விவகாரத்தில் பெருசா பேசுறதுக்கு செய்திகள் ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்றுதான், இறைவன் சொல்லுகிற வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். குல், இறைவன் சொல்ல சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனே,
தூத்தில் முல்கமன் தசா, நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய். ஓ தன்சிஹுல் முல்கமிம்மன் தசா, நாடியோரிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய். ஓ துஇஸ்ஸுமன் தசா, நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய். ஓ துதில்லுமன் தசா, நீ நாடியோரை இழிவுபடுத்துகிறாய். பியதிக்கல் ஹைர் இன்ன காலா குல்லிஷையின் கதீர், நன்மைகள் அனைத்தும் உங்கரத்திலே இருக்கிறது, அனைத்து விஷயத்திற்கும் ஆற்றல் படைத்தவனாக நீ இருக்கிறாய் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று இறைவன் நபிகளாருக்கு கட்டளையிடுகிற அந்த செய்தியை திருக்குறானிலே பார்க்கிறோம். ஆகையினால் இன்றைக்கு அவர்களின் கரங்கள் ஓங்கி இருப்பதைப் போல, அநியாயக்காரர்களுடைய கரங்களும் அவர்களுடைய அதிகாரமும் ஓங்கி இருப்பதைப் போல தோழலாம். ஆனால் இது நிரந்தரம் அல்ல, இப்படியே நீடித்துவிடும் காலம், இப்படியே கடந்துவிடும் என்று யாரும் எண்ணிவிட தேவையில்லை, யாரும் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. லா தைஅசு மின் ரூஹில்லா, இறைவனின் அருளில் யாரும் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்று இறைவன் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். நம்பிக்கை இழக்க தேவையில்லை, காலங்கள் மாறத்தான் செய்யும். கால சக்கரம் என்பதை இறைவன் மாறி மாறிதான் சுழல செய்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சியாளர்களை பார்த்திருக்கிறோம், கையில் அதிகாரம் இருக்கிறது, இந்த ஆட்டம் போட்டவர்கள் அடையாளம் தெரியாமல் அழிந்து போன வரலாறுகள் சரித்திரத்தின் பக்கங்களில் ஏராளமாக நிறைந்திருக்கிறது. அதுவெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? இன்றைக்கு இவர்கள் கைகளில் அதிகாரம் இருக்கிறது, பாராளுமன்றத்திலே எண்ணிக்கை பலம் இருக்கிறது என்கிற தைரியத்திலே இவர்கள் ஆட்டம் போடலாம், அநியாயங்களை விதைக்கலாம், மக்களின் உரிமைகளை பறிக்கலாம். ஆனால் ஒரு நாள் இவர்களின் இந்த கொடுமைகளுக்கு வரலாறு வஞ்சம் தீர்க்கும், இறைவன் நியாயம் வழங்குவான் என்று நாம் நம்புவோம். எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே கையேந்துவோம். இறைவன் நம் கோரிக்கைகளை ஏற்று அருள் புரிவானாக.